அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வீடியோ கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் ரவா கிறிஸ்பி ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதோட கார்னர்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக போட்டு எடுத்துக்கறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள், இது கூடயே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கறலாம். இது சேர்க்கறதுனால நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது கூடயே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கறலாம். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தறலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறலாம். இது வந்து ஒரு ட்ரை பவுடராக தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இந்த பொடியோடு சேர்த்து நம்ம நல்லா பதறி விட்டு எடுத்துக்கறலாம். பாருங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல கிறிஸ்பி கொடுக்கக்கூடியதே இந்த ரவை தான். நல்ல ஒரு ஃபைனான ரவையாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு போதுமானது. இப்போது நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா அந்த ரவையோட இந்த சைடும் அந்த சைடும் லைட்டாக அப்படி பரட்டி விட்டு எடுத்துக்கறலாம். இப்போது எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கறலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கறலாம். பாருங்க, நல்லா இவ்வளோ கிறிஸ்பியாக வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் அடுத்த பேட்சும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இவ்வளோ கிறிஸ்பியாக அருமையாக கத்திரிக்காய் ரெடியாக இருக்குன்னு. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் சாம்பார் சாதமோ ரசம் சாதத்தோட சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.